இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் டிஃபரன்ஷியபிலிட்டி. டிஃபரன்ஷியபிலிட்டி அந்த கான்செப்டை பார்க்கலாம். ஸோ இந்த டிஃபரன்ஷியபிலிட்டி கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு கிராஃப் வரையலாம். நம்ம பாருங்க, ஒய் ஆக்சிஸ்ல எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்ல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து எக்ஸ் எடுத்துக்கிறேன்ப்பா. எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் கிராஃப் வரைகிறோம், அப்படின்னா ஃபங்க்ஷன் கிராஃப் வரையிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிராஃப் எடுத்திருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் செஞ்சோன்னா ஒய் சேஞ்ச் ஆயிருக்கு, எக்ஸ் செஞ்சோன்னா வந்து ஒய் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் வந்து ஒய் டிக்ரீஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. வேற ஒரு ஃபங்க்ஷனத்தில் எல்லா ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. அதாவது வந்து எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஒய் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், அப்படியும் இருக்கலாம் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ஃபங்க்ஷன் எப்படினாலும் இருக்கலாம். நமக்கு இப்போ இருக்கிற கிராஃப் பாருங்க, உங்களுக்கு வந்து கிராஃப் இந்த மாதிரி கொடுத்துருக்கு, கிராஃப் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ரெண்டு பாயிண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த பாயிண்ட்டு வந்து ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துங்க, இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் நான், இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெங்க்த்து பாருங்கள், இந்த லெங்க்த் எவ்வளோ இருக்குன்னா இது வந்து எக்ஸ் ஒன், இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒன் எடுத்துங்க, இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் டூன்னு எடுத்துங்க. ஸோ இந்த லெங்க்த் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ், இந்த லெங்க்த் டெல்டா எக்ஸ்னு வருது. கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வரும் இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டோட கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த பாயிண்ட் கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்ப்போம். நம்ம பாருங்கள் இந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஒன்னுடைய கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னு வரும். அதே மாதிரி எக்ஸ் டூ பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன், இந்த பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டூ அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ன சொல்கிறேன்னா டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ், இன்க்ரீஸிங் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் இங்கே வந்து ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இன்க்ரீஸிங் வேல்யூ ஆஃப் எக்ஸ், எவ்ரி இன்க்ரீமெண்ட் ஆஃப் எக்ஸுக்கு சர்டன் இன்க்ரீமெண்ட் ஆஃப் ஒய்னு இருக்கும், சரிங்களா? சர்டன் இன்க்ரிமெண்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு நமக்கு வருது. கவனியை எவ்ரி இன்க்ரிமெண்ட் ஆஃப் எக்ஸுக்கு இன்க்ரிமெண்ட் ஆஃப் ஒய் வேல்யூ வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா, இந்த இன்க்ரீஸ் இன் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து வெரி ஸ்மாலாக இருக்கணும். ஸ்மாலாக இருந்தால் அப்போ இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் ஒய்யும் வெரி ஸ்மாலாக இருக்கும். அப்போ இது ஸ்மாலாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ போடுறோம். அப்போ லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இன்ட்டு சேஞ்ச் இன் வேல்யூ இன் ஒய் டிவைட் பை சேஞ்ச் இன் வேல்யூ இன் எக்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன் அட் ஏ பாயிண்ட். டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோனா அட் ஏ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நம்ம எடுக்கிறோன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இந்த இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிச்ச மாதிரி. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை டிஃப்ரென்ஷியேஷன் சொல்கிறோம், இல்லைன்னா டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட், டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அட் சர்டைன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகே? இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து இந்த மாதிரி டென்ஸ் டு ஜீரோ வர்றதுக்கு என்ன எப்படி எழுதலாம்னா, இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, இது வந்து எப்படி எழுதுறோன்னு சொல்லுங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இது எப்படின்னு கிராஃபில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு கிராஃப் இப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு கிராஃப் நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். இந்த பாயிண்ட் வந்து இங்கே பாருங்கப்பா, இந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துங்க. இங்கேருந்து ஒரு இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு டெல்டா எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும், இந்த பாயிண்ட்டோட கரஸ்பாண்டிங் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்ன்னு வருது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்காமல் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, இந்த வேல்யூ வந்து ஒய் ஒன், இந்த வேல்யூ ஒய் டூன்னு எடுக்கிறீங்க. அப்போ டெல்டா ஒய்ன்றது ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அப்போ டெல்டா ஒய் வந்து என்ன வருது சொல்லுங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இந்த லெங்க்த்தை தான் நம்ம டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நல்லா ஞாபகம், லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் ஜீரோ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம், டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறோம். இந்த டெல்டா எக்ஸ் வெரி ஸ்மாலாக இருக்குன்னு வச்சுங்க, அப்போ டெல்டா எக்ஸ் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அது வந்து டென்ஸ் டு ஜீரோ தானே சொல்கிறேன், இதை மாற்றி கூட சொல்லலாம், டெல்டா எக்ஸ் கூட ஹெச்னு சொல்லிட்டு ஹெச் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இந்த பாயிண்ட்டை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிப்பீங்க,
இந்த பாயிண்ட் எப்படி எழுதுவீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹச் அப்படின்னு எழுதிப்பீங்க. சரி, அப்போ எழுதும் போது இந்த இதுக்கு பேர் தான் வந்து இந்த டெரிவேட்டிவ் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்ன்னு எழுதுறீங்க இல்லையா. இதை தான் நம்ம எப்படி எழுதுறோம்னா டிஒய் பை டிஎக்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் அதர்வைஸ் டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை இன்னும் எப்படி மாற்றி எழுதுறோம்னா லிமிட் ஹச் டென்ஸ் டு ஜீரோ டெல்டா எக்ஸ் டென்ஸ் ஜீரோவை ஹச் டென்ஸ் ஜீரோன்னு போட்டுட்டு டெல்டா ஒய் பை ஹச் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். டெல்டா ஒய் பை ஹச் வேறு ஹச் டென்ஸ் டு ஜீரோ இப்படி எழுதிக்கிறோம். ஸோ அப்போ வந்து ஒரு பாயிண்ட்டில் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ என்ற பாயிண்ட்ல டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் வச்சுங்க. அப்போ என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் இந்த ஹச்னு ஒரு ஸ்மால் டேர்ம் எடுக்கிறோம். இப்போது இந்த பாயிண்ட் ஹச்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் எக்ஸ் பிளஸ் ஹச்னு எடுத்துக்கிட்டு இந்த டிஃப்ரென்ஸின் வேல்யூ, இந்த டிஃப்ரென்ஸின் வேல்யூ ஹச்னு போட்டுக்கிறோம். இன்னொரு கிராஃப் கூட வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. நான் இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இது ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துங்க. இப்போ கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கும். இப்போ ஒரு பாயிண்ட் வந்து இது எக்ஸ்னு எடுத்துங்க, இன்னொரு பாயிண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், இது வந்து எக்ஸ் பிளஸ் ஹச்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லெங்க்த்து ஹச்னு வருது. ஸோ ஹச் டென்ஸ் டு ஜீரோன்னு எடுக்க போகிறோம். இந்த எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட் வந்து இது வந்து என்ன வரும் சொல்லுங்கப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருது. இந்த இந்த பாயிண்ட்டு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன வருது சொல்லுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹச்னு வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் எடுக்கிறோம் இல்லைங்களா. ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்லோப் எடுக்கணும், அந்த ஸ்லோப்பு தான் டெரிவேட்டிவ்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்லோப் எடுக்கணும், அந்த ஸ்லோப்புக்கு பேர் தான் டெரிவேட்டிவ். அப்போ அந்த ஸ்லோப் வந்து ஜென்ரலாக டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த டெல்டா எக்ஸ் தான் ஹச்னு போட்டுக்க போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை இது என்ன வருது சொல்லுங்க, எக்ஸ் பிளஸ் ஹச் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அதாவது டிஃப்ரென்ஸ் இன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட், டிஃப்ரென்ஸ் இன் வேல்யூ ஆஃப் ஒய் கோஆர்டினேட் பை டிஃப்ரென்ஸ் இன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட் போட்டுட்டிங்கன்னா அங்கே என்ன கிடைக்குது, ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கிடைக்குது. ஓகேங்களா. அதே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எக்ஸாக்டாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்னன்னா அது எக்ஸும் எக்ஸ் பிளஸ் ஹெச்சும் டென்ஸ் டு ஜீரோவாக இருக்கணும். ரொம்ப எக்ஸும் எக்ஸ் பிளஸ் ஹெச்சும் பக்கத்தில் இருக்கணும். ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னா ஹெச் வந்து ஜீரோவாக இருக்கணும். அதுதான் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னா லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோன்னு போடுறீங்க. இங்கே வந்து இந்த எக்ஸை கேன்சல் பண்ணுற ஹெச் இருக்கிறதுனால இங்கே லிமிட் ஹச் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட்டில் ரெண்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து வெரி ஸ்மாலாக இருக்கணும், டென்ஸ் டு ஜீரோ இருக்கணும். அதனுடைய கரஸ்பாண்டிங் ஒய் கோஆர்டினேட் எடுத்துங்க. அந்த ஒய் கோஆர்டினேட் தான் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை என்ன வந்திருக்கு, எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ் வந்திருக்கு. இது கேன்சல் பண்ணுற ஹெச் வந்துருது. இதுதான் வந்து டெரிவேட்டிவ் அட் ஏ பாயிண்ட் அன்றும் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு. சரிப்பா, இப்போ வந்து இங்கே இந்த டெரிவேட்டிவ் இந்த ஸ்லோப்புக்கு லிமிட் தானே போடுறோம். அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டு லிமிட் போடலாம், ரைட் ஹேண்ட் லிமிட் போடணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போடும் போதும் ரைட் ஹேண்ட் லிமிட் போடுறது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த இடத்துல டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்டென்ஸ் டு அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏல டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏல டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிற சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த பாயிண்ட் தான் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணுவோம், அங்கே வந்து ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறோம், அங்கே டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம், கரெக்டுங்களா. இந்த பாயிண்டில் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். இந்த டேஞ்சன்ட் வந்து ஆக்சுவலாக மேக்ஸ் ஆங்கிள் சர்டன் ஆங்கிள் டீட்டா வித் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு வருது. அந்த டேன் டீட்டா தான் ஸ்லோப்பு, தட் இஸ் ஈக்குவல் டு தான் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் ஹச்னு எடுக்கிற மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் எடுத்திங்கன்னா என்ன வரும் சொல்லுங்கள், எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஹச்னு ஒரு பாயிண்ட் வருது. ஸோ எக்ஸ் எக்ஸ்லேருந்து எக்ஸ் பிளஸ் ஹச் வரைக்கும் எடுத்து நம்ம ஸ்லோப் பண்ணிக்கிற மாதிரி எக்ஸ் மைனஸ் ஹச்லேருந்து எக்ஸ் எடுத்து கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா. ஸோ இது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், இது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். எப்படி ஒரு பாயிண்ட்டில் வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும்னா வந்து இல்லை லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோ ரைட் ஹேண்ட் லிமிட்டோ ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பாயிண்ட்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போதும் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் ஒரு பாயிண்ட்டுக்கு, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அப்புறமா அந்த ரெண்டு டெரிவேட்டிவுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பாயிண்ட்ல டிஃப்ரென்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம், டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன் நான். இப்போ ஒரு கிராஃப் எடுத்திருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கிராஃப் நல்லா கவனிங்க வரைஞ்சிருவோம். இது ஒய் ஆக்சஸ்ன்னு எடுத்திருக்கேன், இது எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸ்டென்ஸ் டு ஏன்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதுதான் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, இந்த பாயிண்ட் எடுத்துங்க எக்ஸ்டென்ஸ் டு ஏ. ஓகேங்களா. சரி, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கின்றதுனால இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ் இது எக்ஸ்டென்ஸ் டு ஏ பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே,
இப்போ இதுதான் இந்த பாயிண்ட் தான் ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட்டை ஏ மைனஸ் இந்த பாயிண்ட்டை ஏ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏ மைனஸ்ன்னு என்ன சொல்லுங்கள், ஏலேருந்து ஒரு ஸ்மால் வேல்யூ கழிச்சுக்கணும், ஏ ப்ளஸ்னா ஏலேருந்து சம் ஸ்மால் அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ ஏ மைனஸ் எக்ஸுக்கு ஏ மைனஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூ அடுத்து இந்த எக்ஸுக்கு ஏன்னு இந்த வேல்யூ அடுத்து இங்கே எக்ஸுக்கு வந்து இங்கே ஏ ப்ளஸ், இதுக்கு எல்லாமே எஃப் ஆஃப் எழுதலாம். எஃப் ஆஃப் எழுதலாமா? அப்போ இது என்ன வரும் சொல்லுங்கள், எஃப் ஆஃப் ஏ மைனஸ் இந்த வேல்யூ என்ன வரும் சொல்லுங்கப்பா, எஃப் ஆஃப் ஏ இந்த வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்கள், எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நல்லா கவனிங்க, ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்லோப் இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது தான் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஓகேவா, இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த இடத்துல டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அப்போ டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நம்ம எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன சொல்லுங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ், கரெக்டுங்களா, ஏ மைனஸ்ன்னு போட்டுட்டு எஃப் ஆஃப் என்ன பண்ணணும் இங்கே சொல்லுங்க, இங்கே என்ன வரும், இங்கே எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் டிவைடட் பை என்ன போடுறோம் சொல்லுங்க, இங்கே இங்கே வந்து ஏ மைனஸ்னா இங்கே என்ன வரணும் சொல்லுங்க, இப்போ ஏ அதாவது ஏ மைனஸ் ஏ மைனஸ் ஹெச் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ்னா இங்கே என்ன வரும் சொல்லுங்க, ஹெச் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். தட் இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். ஏ ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். ஏ ப்ளஸ்னா இங்கே என்ன வரும் சொல்லுங்க, எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச்ல மைனஸ் எஃப் ஆஃப் ஹெச் அதாவது சேஞ்ச் இன் வேல்யூ இன் ஒய் டிவைட் பை சேஞ்ச் இன் வேல்யூ இன் எக்ஸ், இங்கே ஏ ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஹெச்னு போடுவோம். ஆக மொத்தம் இங்கே என்ன ஆயிரும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஏ கேன்சல் ஆயிரும், இது ப்ளஸ் ஹெச்னு வந்துருக்கும், இங்கே ஏ இங்கே வந்து ஏன்னு போட்டிருக்கணும், கரெக்டுங்களா, ஏ தானே போட்டிருக்கணும், ஏன்னா வந்து எக்ஸுக்கு போடும்போது இந்த ஏ ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஏன்னு வருது. இது என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், இது கேன்சல் பண்ணும்போது ஏஏ கேன்சல் ஆயிருது, இங்கே ஏஏ கேன்சல் ஆயிருது. ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கும், இங்கே வந்து லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் டிவைட் பை என்ன வருது பாருங்க, ஹச், அதாவது இந்த லெங்க்த் வந்து ஹெச், கரெக்டுங்களா, இந்த லெங்க்த் வந்து ஹெச்னு வருது. இந்த ஒய் லெங்க்த், ஒய் லெங்க்த் தான் என்ன போடுறோம்னா இங்கே எடுத்துக்கிறோம் இந்த வேல்யூ ஒய் லெங்க், இது வந்து எஃப் ஆஃப் ஏ, இது எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச், இந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் தான் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன வரும் சொல்லுங்க, லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் மைனஸ், ஓகேங்களா, மைனஸ் என்ன வந்திருக்கு பாருங்க, எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை ஹெச். ஸோ அப்போ வந்து நமக்கு நல்ல கவனிங்கப்பா, ஓகே இந்த மாதிரி இருக்குது. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், இது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஓகே, இப்போ வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ஈக்குவலாக இருக்கணும், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பாயிண்ட்டில் வந்து நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை, லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பாயிண்ட்டில் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, இல்லைன்னா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் காட்டுறேன், அந்த பாயிண்ட்டில் வந்து டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குமா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காதா, ஒன்றும் இல்லை, இது இந்த இப்படி என்ன இந்த லெஃப்ட் ஹேண்ட் சொல்லியிருக்குன்னா இந்த பாயிண்ட்ல வந்து இது ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறோம், ரைட் ஹேண்ட்னா இந்த பாயிண்ட்ல இது ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோன்னு அர்த்தம், அவ்வளோதானப்பா. ஸ்லோப் அட்டி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் டெரிவேட்டிவ்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு கிராஃப் காட்டுறேன், அந்த கிராஃபில் வந்து டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்குமா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காதா அப்படின்னு நீங்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்ப்போம், இப்போ வந்து ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய் ஆக்சிஸில் எடுத்துட்டு எக்ஸை வந்து ஜெட் ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸில் எடுப்போம். ஓகே, இப்போ வந்து கிராஃப் வரையிறோம் பாருங்கள், இது வந்து ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷன் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, இது வந்து ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷன். இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏல இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுனா ஒய் ஈக்குவல் மாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா வந்து ஒய் ஈக்குவல் டு மாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, நல்லா கவனிங்க. இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏல டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுமா எக்ஸிஸ்ட் ஆகாதா, அவ்வளோதான் கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன் பாருங்க. இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் இந்த கிராஃப் ஒய் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஏன்றது ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த கிராஃப் ஒய் ஈக்குவல் டு மாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏன்னு வரைஞ்சா இப்படி தான் கிராஃப் இப்படி வந்திருக்கும். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏல ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏல டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்குமா எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா இந்த கிராஃப் பார்த்தே நம்ம சொல்லிடலாம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் போட்டிருந்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பக்கம் எடுக்கணும், இந்த பாயிண்ட் எடுக்கணும். ஓகேங்களா,
எக்ஸுக்கு வந்து இதுதான் ஏ மைனஸ்னு அர்த்தம். இங்க வந்து ஸ்லோப்பும் அதே மாதிரி ரைட் சைட்ல பார்த்தா ஏ பிளஸ் இருக்குல்ல, இங்க வர டெரிவேட்டிவ் இங்க இருக்கிற ஸ்லோப்பும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல், லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. இது கிராஃபை பார்த்து அப்படியே சொல்லிடுறோம். அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் ஏல டிஃபரன்ஷியபிலிட்டி நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துருது. இதே மேத்தமெட்டிக்கலாக டெரைவ் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒய் இருக்கு இல்லைங்களா, இது எப்படி எழுதிக்கலன்னா, எக்ஸ் வந்து நல்லா கவனிங்க லெஸ் தேன் ஏவாக இருந்தால் ஒய் இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக எக்ஸ் மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம், ஓகேங்களா, இப்படின்னு எழுதிக்கலாம். இதே வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஏவாக இருந்தால் ஒய்க்கு என்ன எழுதணும், மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு எழுதியிருக்கணும். அப்படி தான் தெரியுது உங்களுக்கு, புரியுது. அப்போ இந்த ஃபார்முலா எழுதும் போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏன்னு எழுதிடுறோம். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஸ்லோப் ஒய்க்குள்ள எம்எக்ஸ் பிளஸ் சி. அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் போட்டிருந்தா என்ன வந்திருக்கும்னா உங்களுக்கு ஒன்னு வந்திருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸுக்கு ஏ பிளஸ் எடுக்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ தானே வருது. அப்போது இங்கே ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஒன் வந்திருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் அப்படின்னு வருது. சரி, கிராஃபை பார்த்து எந்தெந்த பாயிண்ட்ல நாட் டெரிவேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராஃப் வரையும் போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நமக்கு டெரிவேட்டிவ் வேணும்னா அந்த பாயிண்ட்ல ஸ்லோப் வரைஞ்சிடும், அந்த ஸ்லோப்பை தான் டெரிவேட்டிவ்ன்றோம். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அடுத்து அதுக்குரிய நியர்பை பாயிண்ட்ஸும் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், அப்படி தானே அது. இப்படி நியர்பை பாயிண்ட்ஸும் உங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து கண்டினியூ டெரிவி டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அந்த எந்த பாயிண்ட்ல நமக்கு டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும்னு பார்க்குறோம்னா, அந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்லோப் வரையணும்னா அந்த பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்ட் ஆயிருக்கணும். டிஃபைன் ஆகலைன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி டேஞ்சன்ட் வரைய முடியும், வரைய முடியாது. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கூட ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவாக இருக்கணும். அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் எல்லாமே இருக்கணும். அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்குமா, கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்கணுமா? ஒரு பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், அங்கே கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆகாமல் இல்லாமல் இருந்தாலும் டிஃபரன்ஷியபிலிட்டி வருமா அப்படின்னு கேட்குறேன். கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டினா கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், ஃபர்ஸ்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்குமா எக்ஸிஸ்ட் ஆயிருக்காதான்றதுக்கு என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த பாயிண்ட்ல லிமிட் ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், அடுத்து கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அப்படி இருந்தால் தான் டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி கண்டினியூட்டி இருக்கு, கண்டினியூஸ் தான் இந்த கிராஃப் வந்து, கண்டினியூஸ் கிராஃப் தான். லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, சரிங்களா? அப்படி இருந்தால் இங்கே டிஃபரன்ஷியபிலிட்டி நாட் எக்ஸிஸ்ட், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் நாட் ஈக்குவலாக இருக்கு, ஓகேங்களா? அப்போ வந்து எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், அந்த பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். செகண்ட் கண்டிஷன் வந்து கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், அது செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருது. அடுத்து அந்த பாயிண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், ஓகேங்களா? சரி, அப்படி என்ன வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்து அந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்னு பாத்துருங்க. கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு ஏல நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்னன்னு என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணும், லிமிட் ஹச் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணும், எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் டிவைட் பை ஹச் அப்படின்னு போடணும். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இதை கண்டுபிடிக்கணும் நீங்கள். அடுத்து ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அட் எக்ஸ் 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 ஈக்குவல் டு ஏல லிமிட் ஹச் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு போட்டுட்டு எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை ஹச் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், இது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். இது ரெண்டுத்தையும் டெரிவேட்டிவ் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இருந்தால் மட்டும்தான் அந்த பாயிண்ட்ல வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் இல்லைன்னா டிஃபரன்ஷியபிலிட்டி நாட் எக்ஸிஸ்ட். இப்போ நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ட்ரூவா ஃபால்ஸாக சொல்லுங்கப்பா. இப்போ ஒரு பாயிண்ட்ல கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, தென் டிஃபரன்ஷியபிலிட்டி மஸ்ட் எக்ஸிஸ்ட் அந்த பாயிண்ட்ல சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக சொல்லுங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டுகிட்டே இருக்கேன், ஃபால்ஸாக சொல்லுங்கள். அப்படி பாயிண்ட் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, தென் டிஃபரன்ஷ் சாரி அட் ஏ பாயிண்ட் வந்து கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, டிஃபரன்ஷியபிலிட்டி மஸ்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்றே அது வந்து ஃபால்ஸ். சரி, இப்போ சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக சொல்லுங்கள். இப்போ ஒரு பாயிண்ட்ல கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, டிஃபரன்ஷியபிலிட்டி மே எக்ஸிஸ்ட், டிஃபரன்ஷியபிலிட்டி மே எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன், இது வந்து ட்ரூ, ஓகேங்களா? வெரி குட். ஒரு பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, தென் கண்டினியூட்டி மஸ்ட் எக்ஸிஸ்ட்னு சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா, ஒரு பாயிண்ட்ல வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, தென் கண்டினியூட்டி மஸ்ட் எக்ஸிஸ்ட். சரி, இது வந்து ட்ரூ. சரி, ஒரு பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிலிட்டி, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபைனலாக சொல்லிடுறேன், இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு சொல்லுங்கள். ஒரு பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு,
அப்படின்னா அந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அந்த பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆயிருக்கு, அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட்ல லிமிட் மஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, இது எல்லாமே நடந்திருக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி இருந்தா அங்கே கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அந்த பாயிண்ட் டிஃபைன்டும் பண்ணியிருக்கும், அந்த பாயிண்ட்ல வந்து லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியுது ஓகேவா. சரி, கிராஃபை பார்த்ததும் நம்ம வந்து எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இப்போ கிராஃப் வரையும் போது நல்லா கவனிங்க, இப்போ கிராஃப் வரையும் போது டர்னிங் பாயிண்ட் வரலாம். இப்போ வந்து இது வந்து டர்னிங் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட், இது ஒரு டர்னிங் பாயிண்ட், அப்படி இருக்கு. இந்த டர்ன் ஆகிற பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்குமா இருக்காதான்னு ஒரு டவுட் இருக்கும் ஓகேங்களா. இந்த டர்ன் ஆகிற பாயிண்ட் வந்து நல்லா பாருங்க, மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டர்ன் ஆகிற பாயிண்ட் எங்க இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஜஸ்ட் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாயிண்ட் ஒன் டூ த்ரீன்னு எழுதுங்க. பாயிண்ட் ஒன்ல தான் டர்ன் ஆகுது, ஜஸ்ட் லெஃப்ட் சைட் தி பாயிண்ட் ஒன்னும் ஜஸ்ட் ரைட் சைட் தி பாயிண்ட் ஒன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் சேமா தான் இருக்கும், அங்கே டேஞ்சன்ட் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறோம். அதனால வந்து டர்னிங் பாயிண்ட் வந்து ஸ்மூத் கர்வா இருந்துச்சுன்னா அங்கே டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட். ஆக்சுவலாக நமக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட்னா எக்ஸிஸ்டா இல்லையான்னு கேட்டால் தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி அது ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட்னு சொல்லிடுறோம். இதே அந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு கிராஃப் மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுங்க, கிராஃபிக்கலாக எப்படி சொல்லிடலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அது டர்னிங் பாயிண்ட்ல மட்டும் தான் நமக்கு பிரச்சனை, மற்ற பாயிண்ட்ஸ்லாம் ஸ்லோப் வரைஞ்சிடலாம், லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவலாக இருக்கும். டர்னிங் பாயிண்ட்ல வந்து கர்வ் வந்து ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா அங்கே டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட். இதே வந்து டர்னிங் பாயிண்ட் வந்து இப்படி வந்துருதுன்னு வச்சுங்க, இப்படி ஷார்ப் டர்ன் வந்தது, இப்படி ஷார்ப் டர்ன் இப்படி வந்துட்டு இங்கே ஷார்ப் டர்ன் இப்படி வந்துருதுன்னு வச்சுங்க. இங்க பாருங்க, இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி, இது பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் பிலையும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், பாயிண்ட் சிலும் பாயிண்ட் டிலும் டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா கவனிங்க, இப்போ பாயிண்ட் சியில் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வரைஞ்சா ஸ்லோப் இப்படி வந்திருக்கும், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வரும்போது ஸ்லோப் இந்த மாதிரி வந்திருக்கும், கரெக்ட் தானே, அப்படியே ஸ்லோப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. அதே மாதிரி பாயிண்ட் டியில் பாருங்க, பாயிண்ட் டியில் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எப்படி வந்திருக்கும்னா, பாயிண்ட் டியில் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இங்கே வரைஞ்ச ப்ளூ கலர் லைன் இப்படி வந்திருக்கும், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பாருங்க கிரீன் கலர் லைட் கிரீன் கலராக ட்ரா பண்ணுறேன் இப்படி வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து கிராஃபில் எந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ப் டர்ன் வருதோ, கிராஃபில் வந்து ஷார்ப் டர்ன் வர இடத்துலலாம் வந்து உங்களுக்கு differentiability not exist, differentiability not exist அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே. உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் தெரியும் இல்லையா, சைன் ஃபங்க்ஷன் தெரியும் உங்களுக்கு. சைன் ஃபங்க்ஷனில் வந்து அதாவது சைன் ஃபங்க்ஷனில் நல்லா கவனிங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட்ன்னு சொல்கிறேன், நீங்கள் ட்ரூ சொல்கிறீங்களா ஃபால்ஸ் சொல்கிறீங்களா. சைன் கர்வ் எடுத்துக்கலாம் ஓகேவா, சைன் டீட்டா வந்து ஒய் ஆக்சிஸ் எடுத்துங்க, சைன் டீட்டா ஒய் ஆக்சிஸ் எடுத்து டீட்டா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துட்டு சைன் டீட்டாவில் வந்து இந்த கர்வில் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு எழுதுகிறேன். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு சைன் டீட்டா கர்வுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இது ட்ரூ வருமோ ஃபால்ஸ் வருமோ, இது வந்து ட்ரூன்னு வரும், ஏன்னா எல்லாமே ஸ்மூத் கர்வாக இருக்குது, டர்னிங் பாயிண்ட் எல்லாமே ஸ்மூத் கர்வாக இருக்குது. இதே சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வரைவோம், சைன் இன்வர்ஸ் கர்வ் வரைவோம். சைன் இன்வர்ஸ் கர்வில் எல்லா பாயிண்ட்லேயும் எல்லா பாயிண்ட்லையுமே டிஃபரன்ஷியபிலிட்டி வராது, ஏன்னா சைன் இன்வர்ஸ் கர்வ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு, இப்படி தான் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம், ஷார்ப் டர்ன் வருது அப்படி தானே வருது, இப்படி தான் ஷார்ப் டர்ன் இப்படி வருது. ஸோ இந்த சும்மா நான் கொஞ்சம் மட்டும் காமிக்கிறேன், இந்த இந்த வேல்யூ வந்து மைனஸ் ஃபைவ் பை டூ, இது வந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இது இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, ஃபைவ் பை டூலையும் மைனஸ் ஃபைவ் பை டூலையும் வந்து ஷார்ப் டர்ன் வரதுனால இந்த பாயிண்ட்லலாம் டிஃபரன்ஷியபிலிட்டி வராது, டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்றது உங்களுக்கு புரியுது ஓகேங்களா. ஸோ கிராஃப் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கிராஃப் கொடுக்கும்போது எந்த பாயிண்ட்லலாம் ஷார்ப் டர்ன் ஆகுதோ அந்த பாயிண்ட்லலாம் டிஃபரன்ஷியபிலிட்டி வராது அப்படின்றது உங்களுக்கு புரியுது. இதே டேன் ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க வச்சுங்க, டேன் ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் கிராஃப் வந்து, டேன் ஃபங்க்ஷன் கிராஃப் வந்து இந்த மாதிரி வரும். இங்கே டேன் ஃபங்க்ஷன் கிராஃபில் வந்து நமக்கு பை பை டூ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பை டூலெல்லாம் வந்து என்னது கண்டினியூட்டியே கிடையாது, அதனால தான் அந்த இடத்துல எல்லாம் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறோம். அது இது வந்து டேன் டீட்டா கர்வுக்கு, இந்த டேன் டீட்டா கர்வுக்கே வந்து டேன் இன்வர்ஸ் கர்வ் வரைஞ்சாலும் அப்படி தான் இருக்கும். டேன் இன்வர்ஸ் கர்வ் எப்படி பார்த்தோம் நம்ம சொல்லுங்க, அது வந்து இந்த மாதிரி தானே இருந்தது கிராஃப், இப்படி வந்திருக்கும், இப்படி தான் வந்தது கிராஃப். டேன் இன்வர்ஸ் கர்வ் கிராஃப் எடுக்கும்போது நமக்கு வரையிற பாருங்க, இது டேன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துங்க, இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துட்டு இந்த பாயிண்ட் என்ன சொல்லுங்க பை பை டூ, இது பை பை டூன்னு வருது,
இந்த பாயிண்ட் மைனஸ் பை பை டூன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா, பை பை டூ மைனஸ் பை பை டூ எல்லாம் கண்டினியூட்டி இல்லை, ஷார்ப் டர்னோட கண்டினியூட்டி கிடையாதுனால இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் வந்து என்னது உங்களுக்கு டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு, அப்போ டிஃபரன்ஷியபிலிட்டி ஒரு பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணும், லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்முலாஸ் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா லிமிட் h டென்ஸ் 0 f ஆஃப் a மைனஸ் f ஆஃப் a மைனஸ் h டிவைட் பை h னு போட்டீங்கன்னா அதாவது x equal to a நமக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்னு பாக்குறது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடணும். இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம்னா வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் இல்லைன்னா டிஃபரன்ஷியபிலிட்டி நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த டிஃபரன்சியேஷனை டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, இது டிஒய் பை டிஎக்ஸ் சொல்றோம். இதை தான் மாத்தி எப்படி சொல்றோம், லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். இதை வந்து வேற மாதிரி எப்படி எழுதலாம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி எல்லாமே டிஃபரன்சியேஷன்ல வந்து டிஃபரன்சியேஷனுக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே கவனிங்க, இப்போ டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு பாயிண்ட்ல வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ டிஃபரன்ஸ் அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவோம், எது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க இல்லைன்னா ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க, எது எது கண்டுபிடிச்சாலும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ டிஃபரன்ஷியேஷன் அந்த பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி வந்துருது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நிறைய ஃபார்முலாஸ், அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறேன். எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று வருது இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்றதை நம்ம இப்போ சொல்லி தர்றோம் பாருங்க. டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம், டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் சொல்றோம் ஆஃப் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன். அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இது பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து இப்போ எந்த ஃபங்க்ஷன் பார்க்குறோம்னா, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என்ன பார்க்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எனக்கு டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் பார்க்கலாம். சரிங்களா? சரிப்பா, இது எப்படி எழுதிக்கலாம்னா, நம்ம வந்து லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டுட்டு என்ன பண்ணணும்னா டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்படி தானே இப்போ பண்ணோம். ஸோ இப்போ டெல்டா ஒய் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நல்ல கவனிங்க, டெல்டா ஒய் என்ன பண்ணுறோம், அதாவது கிராஃப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். இந்த கிராஃபில் சும்மா ஏதாவது ஒரு கிராஃப், இந்த பாயிண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. சரி, இந்த பாயிண்ட் என்ன எடுக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போம். இந்த பாயிண்ட் என்ன எடுப்போம்னு சொல்லுங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ்ன்னு எடுப்போம். ஸோ டெல்டா ஒய்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு வருது. ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்க, லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ்னா இது எப்படி எழுதுன்னு சொல்லுங்கள். சரி, எக்ஸ் இந்த பிளேஸில் வந்து எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் போட்டுக்கணும். சரிங்களா? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ்னு போட்டுங்க. எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ்னு போட்டுங்கப்பா. டெல்டா எக்ஸ்னு போட்டு ஹோல் பவர் என்னு போட்டு மைனஸ் அடுத்து எக்ஸ் பவர் என்னு போட்டுங்க. ஏன்னா இந்த லெங்க்த் தானே வேணும் நமக்கு, அதை சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸ் பவர் என்னன்னு போட்டு டிவைட் பை டெல்டா எக்ஸ்னு எழுதிக்கலாம். இந்த டிஃப்ரென்ஸ் இந்த லெங்க்த் வந்து டெல்டா எக்ஸ்னு உங்களுக்கு புரியுது. சரி, இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கே எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து எக்ஸ் பவர் எக்ஸை வெளியே எடுத்தால் எக்ஸ் பவர் என்ன வெளியே வரும், எக்ஸ் பவர் என்ன வெளியே வரும். சரிங்களா? அப்போ எக்ஸ் பவர் என்ன வெளியே எடுத்துட்டு இங்கே என்ன வரும் சொல்லுங்க, ஒன் பிளஸ் டெல்டா எக்ஸ் எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? இது ஹோல் பவர் என் இருக்குது மைனஸ் எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குது டிவைட் பை டெல்டா எக்ஸ்னு வந்திருக்கு. ஓகேப்பா, இப்போ வந்து இங்கே என்ன நல்லா கவனிங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் பவர் என் இங்கே ஒரு எக்ஸ் பவர் என் இங்கே ஒரு எக்ஸ் பவர் என் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு எக்ஸ் பவர் என்னையும் காமனாக வெளியில் எடுத்துடலாம். காமனாக வெளியே எடுத்துடலாமா? அப்போ எக்ஸ் பவர் என்ன லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் ஜீரோ அப்புறமா போட்டுக்கலாம். சரிங்களா? இது ஒன் பை டெல்டா எக்ஸ் இருக்குது, ஒன் பை டெல்டா எக்ஸ்னு இருக்குது. இது போட்டு ஒன் பிளஸ் டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் ஹோல் பவர் என்ன இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன ஃபார்முலா, ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் என்னுக்கு நம்ம ஜென்ரல் ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலா பண்ணோம். அப்போ போட்டு என்ன வரும், ஒன் பிளஸ் n டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் கரெக்டுங்களா, பிளஸ் n இன்ட்டு என் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படின்னு போயிட்டு இங்கே எக்ஸ் பவர் ஒன்று வெளியே எடுத்துட்டதுனால மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டுக்கலாம், மைனஸ் ஒன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே லிமிட் டெல்டா எக்ஸ்டென்ஸ் ஜீரோ இருக்குது. இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மைனஸ் ஒன்னும்
பிளஸ் ஒன்று கேன்சல் பண்ணிடுங்க, இங்கே லிமிட் டெல்டா எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இங்கே என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸ் பவர் என்ன இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் பவர் என்ன இருக்குது, டிவைட் பை டெல்டா எக்ஸ் இருக்குது. இப்போ இந்த டெல்டா எக்ஸ் இருக்கா, இந்த லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ போட்டுடலாமா? ஓகே, அப்படி போட்டுட்டிங்கன்னா இப்போ என்ன இருப்பார்ப்பா, என் இன்ட்டு டெல்டா எக்ஸ் பை எக்ஸ், ஓகேவா, என் இன்ட்டு டெல்டா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு அப்படின்னு கூட வச்சுங்க, பிளஸ் ஸோ ஆன் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த டெல்டா எக்ஸை உள்ளே எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க, உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள், இங்கே தனியாக எழுதுகிறேன் பாருங்கள். இங்கே ஆக்சுவலாக வந்து இது இந்த வேல்யூ தான் நம்ம டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் ஜீரோ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் தான் டிஒய் பை டிஎக்ஸ். அந்த டிஒய் பை டிஎக்ஸ் இப்போ எப்படி எழுதுறேன் பாருங்கள், இங்கே உங்களுக்கு இங்கே வந்து இது சப்செட் பண்ணுங்கள், எக்ஸ் பவர் என்ன இருக்கா, இந்த டெல்டா எக்ஸை உள்ளே கொண்டு போகும், கொண்டு போனால் கேன்சல் ஆகிருமா, கேன்சல் ஆகும்போது என்ன வருது பாருங்கள், என் டிவைட் பை எக்ஸ்ன்னு வருது, இங்கே என் டிவைட் பை எக்ஸ்னு வந்துடுது, ப்ளஸ் என்ன வருது பாருங்கள், என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. ப்ளஸ் அடுத்த டேர்மெல்லாம் எழுதும் போது எல்லாத்துலேயுமே என்ன வரும்னா டெல்டா எக்ஸ்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோன்னு போடுவோம் இல்லையா, அப்போ டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ போட்டோம்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் தான் டெல்டா எக்ஸ் கிடையாது, மற்ற டேர்மிலலாம் டெல்டா எக்ஸ் இருக்குது, அப்போ இது எல்லாமே ஜீரோ ஆயிரும், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஜீரோ ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே இங்கே வந்து இது புரியுதுங்களா, இது லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ போட்டிருக்கும், அதாவது லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டிருக்கும். அப்போ டெல்டா எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் இந்த ஃபஸ்ட் டேர்மில் தான் டெல்டா எக்ஸ் கிடையாது, மற்ற டேர்மில் டெல்டா எக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஜீரோ ஆயிரும். இப்போ இது டிஒய் பை டிஎக்ஸ் இன்னும் என்ன இருக்குது பாருங்கள், நம்ம தான் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டோம் இல்லையா, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் பவர் என்ன இருக்குது, இது என் பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் பவர் இந்த எக்ஸை மேலே போயிட்டால் மைனஸ் ஒன் வந்துடும், ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் பவர் என்ன தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், பண்ணால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ சைன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், சைன் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அதாவது சைன் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்னு வரும், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும். இது இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம், ஒய் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, சைன் எக்ஸ் எடுத்துருக்கோம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ லிமிட் நம்ம டெல்டா எக்ஸ்ன்றது ஹெச்னு வச்சுக்கலாமா, ஈஸியாக இருக்கும், ஹெச் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்போ என்ன வந்துடும், இங்கே வந்து டெல்டா ஒய் பை ஹெச்னு அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இது எப்படி எழுதுன்னு சொல்லுங்க, லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ அப்படி எழுதிட்டு சைன் எக்ஸ் எப்படி எழுதுனா, சைன் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், சரிங்களா, டிவைட் பை ஹெச் அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா, நமக்கு பாருங்க இந்த ஃபார்முலா சைன் ஏ, இது சைன் ஏ மைனஸ் சைன் பியில் இருக்குது, சைன் ஏ மைனஸ் சைன் பியில் இருக்குது, சைன் ஏ மைனஸ் சைன் பிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, டூ காஸ் ஏ பிளஸ் பி பை டூ சைன் ஏ மைனஸ் பி பை டூ. அப்போ டூ காஸ் ஏ பிளஸ் பி பை டூ, ஏ பிளஸ் பி பை டூ சொல்லுங்கள், எக்ஸ் பிளஸ் ஹெச் தான் ஏ, எக்ஸ் வந்து பி, எக்ஸ் பிளஸ் ஹெச் பிளஸ் எக்ஸ் டிவைட் பை டூ இன்ட்டு, அதாவது சைன் ஏ மைனஸ் சைன் பிக்கு ஃபார்முலா டூ காஸ் ஏ பிளஸ் பி பை டூ இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி பை டூ, சைன் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை டூ அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? டிவைடட் பை என்ன இருக்குது சொல்லுங்கள், சாரி டெல்டா எக்ஸ் இல்லை, இங்கே டெல்டா எக்ஸை தான் நம்ம ஹெச்னு எடுத்துட்டோம் இல்லைங்களா, ஸோ அதனால் ஹெச்னு போட்டுக்கோங்க, டிவைட் பை ஹெச்னு இருக்குது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இங்கே லிமிட் என்ன பண்ணோம், ஹெச் டென்ஸ் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த டூ காஸ் இருக்குங்களா, டூ காஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை டூ வந்து என்ன வந்துடும், எக்ஸ்னு வந்துடுது, பிளஸ் ஹெச் பை டூன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இன்ட்டு இங்கே என்ன ஆயிருது உங்களுக்கு, இந்த ஃபார்முலாவில் இங்கே வந்து இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிருதுப்பா, எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ எக்ஸு கேன்சல் ஆயிருச்சுன்னா அப்போ என்ன ஆகும் பாருங்கள், சைன் ஹெச் பை டூ இருக்குது, சைன் ஹெச் பை டூ இருக்குது. ஓகேங்களா? டிவைட் பை இந்த ஹெச் போட்டுக்கலாம். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணலாம்னா, டூ இந்த டூ விட்டுருவோம், டூ வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிறேன் நான். இப்போ இதை எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், இப்போ பாருங்கள் இது வந்து லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ காஸ் எக்ஸ் பிளஸ் ஹெச் பை டூ. ஓகேங்களா? அப்படின்னு போட்டு அடுத்த லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ, இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த டூ வந்து கீழே கொண்டு வந்துடுறேன், சைன் ஹெச் பை டூ பை ஹெச் பை டூ இந்த இதை இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் பாருங்கள் ஹெச் டென்ஸ் டு ஜீரோனா ஹெச் பை டூ டென்ஸ் டு ஜீரோ, ஹெச் பை டூவை ஒய்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ சைன் ஒய் பை ஒய்னு வந்துடுது, லிமிட் ஒய் டென்ஸ் டு ஜீரோ. ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ பாது, இந்த வேல்யூ லிமிட்டில் உங்களுக்கு ஒன்னு தெரியுது. ஸோ கண்டினியூட்டி கண்டுபிடிக்கணும்னாலும் டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும், எல்லாத்துக்குமே லிமிட் தேவைப்படுது. இங்கே வந்து ஹெச்சுக்கு ஜீரோ போட்டால் இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும், ஹெச்சுக்கு ஜீரோ போட்டால் ஹெச் பை டூ ஜீரோ ஆயிருது. ஸோ ஆக மொத்தம் நமக்கு என்ன வருது பாருங்கள், திஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது, இது ஒன்று, இங்கே ஹெச்சுக்கு ஜீரோ போட்டிருந்தா ஜீரோ ஆயிருந்தா காஸ் எக்ஸ்னு வந்திருக்கு.
சரி ஓகேங்களா. அப்போ காஸ் எக்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நல்லா இப்போ அவருங்க சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு என்ன வந்திருக்கு காஸ் எக்ஸ். இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் சைன் எக்ஸ்னு வருது வரணும். அது எப்படி வருது பார்த்துடலாமா. அப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டுட்டு என்ன பண்ணுவோம், டெல்டா ஒய் பை ஹெச்னு போட்டுக்கிறோம். இது எப்படி எழுதுறோம்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், காஸ் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் காஸ் எக்ஸ் ஓகேங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஹச் அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணுங்க, காஸ் ஏ மைனஸ் காஸ் பி, காஸ் ஏ மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கப்பா, காஸ் ஏ மைனஸ் பிக்கு டூ சைன் ஏ பிளஸ் பி பை டூ சைன் ஏ மைனஸ் பி பை டூ. ஆனால் ஒரு மைனஸ் வரும், மைனஸ் டூ சைன் ஏ, அதாவது காஸ் ஏ மைனஸ் காஸ் பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ சைன் ஏ பிளஸ் பி பை டூ, ஏ பிளஸ் என்ன வருது சொல்லுங்க, பி பை டூ, ஏ பிளஸ் பி பை டூ கரெக்டுங்களா, இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி பை டூ, ஏ மைனஸ் பி பை டூ அப்படின்னு வருது, டிவைட் பை ஹச்னு இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ எழுதும் போது இந்த எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் வந்து பை டூ ஆகிட்டு என்ன எழுதுன்னா எக்ஸ்னு வந்துடும். ஸோ இது எப்படி எழுதுற பாருங்க, சைன் இங்கே என்ன வருது பாருங்க எக்ஸ் கரெக்டுங்களா, சைன் எக்ஸ் மட்டும் இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஹெச் பை டூ இருக்கு ஓகே, சைன் எக்ஸ் பிளஸ் ஹெச் பை டூ இருக்கு. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, இந்த டூ இங்கே கொண்டு வர பாருங்க எப்படின்னா, இங்கே பாருங்க இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிருமா, அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, சைன் ஹெச் பை டூன்னு வந்துட்டு டிவைட் பை ஹச் பை டூன்னு போட்டுக்கிறேன், இந்த ஹெச் இருக்கு இல்லையா, இந்த ஹெச் இந்த பை டூன்னு போட்டுடுறேன். இப்படி எழுதும் போது நமக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த லிமிட் வந்து ஹெச் டென்ஸ் டு ஜீரோ தானே போடணும், அதாவது இதில் இப்படி போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறோம், லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோன்னு போட போகிறோம். அப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டிங்கன்னா இந்த ஹெச்சுக்கு ஜீரோ போட்டால் இது ஜீரோ ஆயிடுது. இங்கே வந்து இந்த வேல்யூ என்ன ஆயிரும் சொல்லுங்க, ஹெச் டென்ஸ் டு ஜீரோனா ஹெச் பை டூ டென்ஸ் டு ஜீரோ, ஹெச் பை டூ வச்சுட்டிங்கன்னா ஒய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் ஒய் பை ஒய் வந்து ஜீரோ வந்துருது, சாரி ஒன் வந்துருது. இது ஃபார்முலா லிமிட் வந்து லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டு சைன் ஒய் பை ஒய் சரிங்களா, இந்த வேல்யூ வந்து ஒன்னு வந்துருது, இந்த வேல்யூ ஜீரோன்னு வந்துருது. அப்போ இங்கே சைன் எக்ஸ் இது மைனஸ் மட்டும் இருக்கு, ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் ஓகேங்களா. அப்போ வந்து காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுனா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஹச்னு போட்டுங்க, வேறு ஹெச் டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டிங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு, ஒரு பாயிண்டில் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது டெரிவேட்டிவ், அது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டுக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு டிவைட் பை ஹச்னு போட்டு சால்வ் பண்ணிடணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் அந்த பாயிண்ட்டில் கிடச்சிரும். அதாவது எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்னா எக்ஸ் ரீப்ளேஸ் பை எக்ஸ் பிளஸ் ஹெச்னு போடுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பிளேஸில் அப்படியே எக்ஸ்னு போட்டு சால்வ் பண்ணிடுங்க, உங்களுக்கு அந்த பாயிண்ட்டில் டெரிவேட்டிவ் கிடச்சிரும்.